மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. மழை வேண்டி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஏழுவூர் முத்தாலம்மன் கோவில் திருவிழா உசிலம்பட்டியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்டு வரலாம். செந்தில், இந்த திருவிழாவின் பின்னணி விவரங்களை பதிவு செய்யுங்க. மேலும் இந்த திருவிழாவுக்கு என்னென்ன அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்ற, என்னென்ன கட்டுப்பாடுகளுடன் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக மும்தாஜ், மழை வேண்டி ஏழுவூருக்கு, அதாவது திருமங்கலம் அருகே டி கலப்பட்டியில் மழை வேண்டி ஏழுவூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஏழுவூர் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் இந்த திருவிழாவானது 2 தினங்களுக்கு முன்பாக காப்பு கட்டு தொடங்கி இன்றே தேர் திருவிழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. 6 ஊர்களை சேர்ந்த 6 சப்பரங்கள் இந்த ஒரே ஊரில், அதாவது அம்மாபட்டி என்ற ஊரில் ஒன்றிணையும் இந்த விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் சுமார் 1000கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த திருவிழாவை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த டீகல்பட்டி பகுதியில் சுற்றுவட்ட பகுதியில் மழையின்றி சுற்றிலும் வறட்சியாக காணப்பட்டதாகவும், இந்த பகுதிக்கு 6 பெண் குழந்தைகள் மற்றும் 1 பெண் மொத்தம் 7 பேர் இந்த பகுதிக்கு வந்ததை அடுத்து இந்த பகுதி மழை பெய்து செழிப்படைந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் நினைவாகவே இந்த கோவில் திருவிழாவானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது இந்த பகுதியில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அம்மாப்பட்டி, தேவன்புரட்சி, கல்லுப்பட்டி, வன்னிவேலம்பட்டி, மேலும் காடநேரி, கிளங்குளம், சத்திரப்பட்டி உள்ளிட்ட 7 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டு வருகின்றன. கடந்த வாரமானது இந்த திருவிழாவிற்கு அரசு தரப்பிலிருந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று 1000கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி இந்த கொரோனா பாதிப்பு காலத்திலும் ஒரே இடத்தில் கூடியுள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டம் அதிகமாக கூடுவதை தடுப்பதற்கும் மற்றும் இந்த பாதுகாப்பு கருதி சுமார் திருமங்கலம் டிஎஸ்பி வினோத் தலைமையிலான சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அனைத்து பொதுமக்களும் கொரோனா பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.